ஹலோ அதன் சினிமா வியூவர்ஸ், ரீசன்ட் டேஸாக திருப்பி வந்து மூவி ரிவ்யூ மூவி சஜஷன்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. இன்னைக்கு வந்து ஹாலிவுட்டில் வந்த ஒரு தவிர்க்க முடியாத மறக்க முடியாத எனக்கு ஒரு வித்தியாசமான சினிமானா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு படம். அப்படி இன்னொரு இன்னொருத்திங்க என்னென்னா வந்து ஒரு சிலர்லாம் படம் பார்க்கும் போதே அஸ்ட்ராலஜராக இருப்பான், மூவி அஸ்ட்ராலஜர், இதுக்கடுத்து அந்த சீன் தான் வரும், அதுக்கடுத்து இந்த சீன் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்ப்பாங்கள படத்தில். அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு டைம் ட்ராவல் இல்லை டைம் பேஸ் பண்ண ஒரு முக்கியமான மூணு படங்கள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மறக்காம இது எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது இன்செப்ஷன். இன்செப்ஷன் பார்க்காம எந்த ஒரு சினிமா பஃபும் சினிமா லவ்வரும் அடுத்த ஒரு ஹாலிவுட் டைம் பேஸ் பண்ண படம் பார்க்கவே மாட்டாங்க. ஸ்டார்டிங் முத படியே இன்செப்ஷன் தான். கிறிஸ்டோஃபர் நோலன் எடுத்திருப்பாரு, அவரை பற்றி சொன்னாலே தெரியும், கிறிஸ்டோஃபர் நோலனா இந்த படமே புரியாதே, கடைசி வரைக்கும் உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணு சிமிட்டாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரியான படம் எடுக்கக்கூடியவர். இதுக்கு கரெக்டான கேஸ்டிங் சூஸ் பண்ணியிருப்பார். டிகாப்ரியோ மாதிரி இந்த படத்தில் யாராலுமே நடிக்க முடியாது. டிகாப்ரியோட ஒவ்வொரு சீனும் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல கண்ணை சிமிட்டினாலும் படம் முடிஞ்சு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிடும். இன்னுமே நிறைய பேர் இந்த படம் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு புரியாமல் போய் இந்த டிகோடிங் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காகவே இப்போ இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு டைம் ட்ராவல் இல்லாட்டினா வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் இன்செப்ஷன். ஸோ அந்த மிஷினை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. கனவு உலகத்தில் போய் அந்த கனவு உலகத்துக்கு போகும்போதும் அவங்களே ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இது இது இப்படி இப்படி இருக்கும், இது இதுக்கு இந்தந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். இப்போ வந்து இங்கே நம்ம நார்மலாக ஒரு நாள் இருந்தோம்னா கனவு உலகத்தில் ஒரு பத்து நாள் இருக்கதா அர்த்தம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல டீட்டெயிலிங்கோட படம் போகும். போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க, அதாவது கனவுக்குள்ளேன்னு போவாங்க இந்த ப்ராஜெக்டில், அப்போ ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. சேம் வே இந்த சைடு நம்ம டிகாப்ரியோட ஒய்ஃபும் வந்து அப்பப்போ பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கனவு உலகத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நிஜ உலகம் பிடிக்காமல் போயிடும். உண்மையிலே அந்த பிரம்ம அந்த போதை அது ரொம்ப பிடிச்சி போய் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்க, இது கனவு உலகம் தான், இது கனவு உலகம் தான் சொல்லி நிஜ உலகத்துக்கு போகிறேன் அப்படின் சொல்லி உண்மையிலே குதிச்சு இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க டிகாப்ரியோவை. இது வந்து யாருக்குமே புரியாது, யார் இந்த பொண்ணு எதுக்கு வருது டிஸ்டர்ப் பண்ணுது போகுது அப்படின்னு. ஸோ ஒரு கட்டத்தில் கதை புரிய ஆரம்பிக்கும் போது தான் தெரியும், ஓ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கனவுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அண்ட் சேம் வே வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது முழிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும், ப்ராப்பராக அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடைய படம் போகும். கடைசி டிகாப்ரியோ போய் மாட்டிக்குவார், எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பார், டிகாப்ரியோ போய் மாட்டிக்குவார், அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் படத்தில். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த கனவு உலகத்தில் இருக்கோமா இல்லை நம்ம நிஜத்தில் இருக்கோமா நமக்கே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், அப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்காக ஒரு பம்பரம் மாதிரி ஒன்று சுற்றி விடுவாங்க, அது சுற்றிச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படம் டைம் பேஸ் பண்ணி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் பார்த்தா தான் அந்த படம் பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு படம் இருக்குது, அதுதான் இன் டைம். இது டோட்டலாக ஒரு ஃபேண்டசி ப்ளஸ் ஒரு டைம் ட்ராவல்னு சொல்ல முடியாது, பட் டைம் பேஸ் பண்ண ஒரு மூவி. என்னடா இது கதை அப்படின்னா நம்ம எல்லாமே இதை பார்த்தோன்னே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு யோசிப்போம். இப்போல்லாம் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா என்ன தருவாங்க, மிஞ்சி போனால் சம்பளம் தருவாங்க, அந்த காசு தருவாங்க, காசு வச்சு நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கிறோம். ஆனால் உண்மையிலே வாங்க முடியாத விஷயம் எப்பயுமே டைம் மட்டும் தான். ஸோ எல்லாருக்குமே டைம் வந்து கையில் ஓடிட்டுருக்கும், இவ்வளோ நாள் தான் வேலிடிட்டி அப்படின்னு. நம்ம ஒரு வேலை பார்த்து அதுக்கான சம்பளமாக அந்த டைமை வாங்கிக்குவோம், டைம் வாங்கி இந்த மிஷின் வச்சுருப்போம். சேமே அந்த டைமையும் திருடுறவங்க இருப்பாங்க, அதை கையை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து இப்படி இழுத்தாங்க அப்படின்னா அந்த டைம் திருடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இருக்கும். ஒரு சூப்பரான சீன் வரும் ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கும். அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துலேருந்து பஸ் ஏறி ஹீரோவை பார்க்குறக்கு போகணும், அதுக்கு அஞ்சு நிமிஷம் அவங்களை வந்து கொடுக்கணும் அந்த கண்டக்டருக்கு, அவங்கக்கிட்ட மூணு நிமிஷம் தான் இருக்கும், அதனால் கண்டக்டர் ஏற்ற மாட்டார், ஏறி நீ பாதிலே மண்டே அப்படின்னா சிக்கம் ஆயிருமா அதனால் ஏற்ற முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், ஹீரோவும் வருவாங்க, அவங்க அம்மாவும் பாதி தூரம் வருவாங்க, வரதுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க அவங்க அம்மா. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி போகும், ஒரு பெரிய பணக்காரன் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம் எல்லாத்தையும் ஹீரோ கொடுத்துருவான், இவங்களாம் என்ன நினச்சிருவாங்கன்னா திருடிட்டான் போல இவன், இவனை பிடிச்சே அவன் சொல்லி அங்கே கதை ஆரம்பிக்கும், கடைசி எண்டிங் வரைக்கும் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த படம் பார்க்கணும். சேர்ந்து இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவீங்க, டைம் எப்படிலாம் நீங்கள் சம்பாதிப்பீங்க, இப்போ எப்படிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்குன்னு வீடியோ பார்த்து வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க, அதை கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு படம் இருக்குது, அதுதான் சோர்ஸ் கோட். இந்த படத்தோட டைட்டிலே இருக்குது கதை என்ன அப்படிங்கிறது, சிம்பிளான விஷயந்தான், ஒரு டைம் லூப் பேஸ் பண்ணதாக இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். புரியாத மாதிரி இருந்தால் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கே, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக போகும். ஹீரோ யாருன்னு நான் சொல்லவே முடியாது, சொன்னாலும் அது புரியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் கதை போகும். ஒன்றில் வந்து என்னென்னா ஒரு மிலிட்ரியில் வாரில் ஒருத்தர் இறந்து போயிருப்பார், அவரோட பிரெயின் மட்டும் ஃபங்க்ஷனில் இருக்கும், இந்த சைடு ஒரு ட்ரெயின் வந்து பாம் பிளாஸ்ட் ஆயிரும், அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். எப்படி இதை தடுக்க போகிறாங்க, இதுக்கு எப்படி இந்த இறந்த ஒருத்தர் அந்த மூளை மட்டும் ஃபங்க்ஷனில் இருக்குல்ல அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோட் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட டெக்னாலஜி என்னென்னா, இறந்த ஒருத்தவங்கள அதாவது பிரெயின் மட்டும் ஆக்டிவில் இருக்குது ஆனால் ஆல்ரெடி இறந்த ஒரு பாடி இருக்குன்னா இந்த பிரெயினை அந்த தலை அந்த உடலோடு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வச்சுங்களேன். ஸோ இந்த மிலிட்ரி மேன் என்ன பண்ணுவார்னா, அவருக்கே தெரியாது அந்த ட்ரெயினில் திடீர்னு பார்த்தா அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார், ஏய்
நம்ம வாரில் இருந்தோம் கடைசியாக இன்னும் நம்ம ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அவர் போய் கண்ணாடி அவர் ஃபேஸை பார்த்துருவார், பார்த்தா வேறு ஏதோ ஃபேஸ் இருக்கும். ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி நடக்கும், அதாவது அந்த 8 நிமிஷத்துக்குள்ள அவர் கண்டுபிடிக்கணும், ஆனால் அவர்கிட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியாது, இதுக்காக தான் நாங்கள் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ எத்தனை தடவை அவர் டைம் எடுத்துக்கிறாரு, எத்தனை தடவை அவர் ஃபேஸை பார்த்து அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு, இதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் யார் பாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, சேம்வே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பாம்பு பிளாஸ்ட்டை எப்படி நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறதான் கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த படம் ஒரு பயங்கர அண்டர்ரேட்டடான படம், யாருமே வந்து இதை எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த படம் பெருசாக உள்ள ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 1.5 மணி நேரம் டு ஒரு 1.75 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் உங்களை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அட்டை பக்கம்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உட்காந்து பார்க்க வைக்கும். ஸோ இந்த 3 படமும் டைம் பேஸ் பண்ணி வந்ததில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படங்கள். ஸோ இந்த 3 படம் பார்த்துட்டு இது 3ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.